வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவழி எபிசோட் 72. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரு அதிக லஞ்ச் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். பாரு வந்தது ஸ்டாஃப் செல்லர் பாருக்கு விஷ் பண்ணுறாங்க. அவளும் விஷ் பண்ணிவிட்டு ஆதி கேபினுக்கு போகிறான். ஆதி சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கவனிக்கல, அருண் ஷாம் மிஸ்னு பார்த்துட்டாங்க. அருண் அண்ணின்னு கூப்பிட்டு வர்றாரு. பாரு ஷூனு சிக்னல் தர அவங்களும் சத்தம் போடாமல் இருக்காங்க. பாரு அருண் ஷாம் மிஷினோட லஞ்சு கொடுத்துட்டு அவங்கள அங்கேருந்து போக சைகை காட்டுறான். அவங்களும் மெதுவாக வெளியே போயிடுறாங்க. ஹே ஷாம், டே கண்டிப்பாக தங்கச்சி தான் சமைச்சிருப்பான். அருண், ஆமாம் ஷாம் அதான், அண்ணியே ப்ரோக்கு சாப்பாடு அப்புறம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விஷ்ணு, கரெக்டாக இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். அருண் ஷாம், ஆமாம் மச்சான், தே லூஸ். அட் ஆதிஸ் கேபின், பாரு லஞ்ச் ஒரு டேபிளில் வச்சுட்டு மெதுவாக போய் ஆதி கழுத்தை சுற்றி கை வச்சு பிடிச்சிட்டு அவர் அப்படியே பேக்அப் பண்ணிக்கிறார். ஆதி ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டாரு. ஆதி திரும்பி பார்த்து சர்ப்ரைஸ்டாக, ஹோய் பொண்டாட்டி நீ எப்போ வந்த, என்ன திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ்? பாரு இது என்ன, உனக்கு இன்னும் ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்குமாம்மா. ஆதி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாரு பிடிச்ச ஒரு மடியில் உட்கார வைக்கிறாரு. பாரு விடுங்க மாமா, யாரோ வந்துட்டு போகிறாங்க. ஆதி, என் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ள வரமாட்டாங்க. பாரு, அப்படியே மாமன் கொஞ்சம் ரொமான்டிக்காக கேட்குறா. ஆதி, என்ன மேடம் கொஞ்சம் ரொமான்டிக் மூடில் இருக்கீங்க போல. பாரு, ஆமாம் மாமான் திடீர்னு திரும்பி ஆதில் எப்படி கிஸ் பண்ணுறான். ஆதிக்கு ஷாமியா ஷாக்கு. ஆதிக்கு ஷாக்காக இருந்தாலும் அவரும் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி கரை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி பாரு ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. சச் எ டீப் கிஸ் வித் லவ்லி. ஆஃப்டர் சம் டைம் ரிலீஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கு நல்லா மூச்சு வாங்குது. பாரு ஆதி மடியிலேருந்து எழும்புறான். ஆதி எழும்புறாரு. ஆதி, என்ன பண்ணாட்டி நீ மட்டும் கொடுத்தா போதுமா, நான் கொடுக்க வேண்டாமான்னு கண்ணடிக்கிறாரு. பாரு, வேண்டாம் மாமா இது ஆஃபீஸ். ஆதி, நீ முத்தம் கொடுக்க போது மட்டும், இது ஆஃபீஸ் இல்லாமல் வேறு எப்படி இருந்துச்சு பொண்டாட்டி? பாரு அது அது வந்து மாமான்னு பின்னாடி போகிறான். ஆதி, என்ன வந்து போய் நிழக்கிற பொண்டாட்டி? பாருவை நெருங்கி போகிறாரு. ஆதி பாரு வாலில் வச்சு பிளாக் பண்ணுறாரு. பாரு, மாமா வேண்டாம் என் சென்னல்ல. ஆதி, உன் செல்லில் தான் பொண்டாட்டி, யார் இல்லைன்னு சொன்னானே. பாரு எப்படியே கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். அப்புறம் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு, போங்க மாமா எனக்கு வெக்கமாக இருக்குன்னு ஆதி ஹேக் பண்ணிக்கிறா. ஆதி ஹேக் பண்ணிக்கிறாரு. பாரு, மாமா வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆதி, ம் வா. ரெண்டு பேரும் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஆதி, நீ ஊட்டி விடு. பாரு, சரி ஓகே. பாரு ஆதிக்கு ஊட்டி விடுறான். ஆதியும் பாரு கூட்டி விடுறாரு. ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பாரோட சாரி முன்னணியில் துடைக்கிறாரு. பாரு ஸ்மைல். ஆதி, என்ன பொண்டாட்டி இன்றைக்கி எல்லாம் கேட்ட உடனே கிடைக்குது. பாரு, அதெல்லாம் அப்படி தான் மாமா. ஆதிக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆக, ஆமாம் எனக்கு எதுவும் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன், அது என்னன்னு சொல்லவே இல்லை. பாரு அது வந்து மாமான்னு வெக்கப்படுறான். ஆதி, நீ இப்படி வெக்கப்பட்ட நான் ஆஃபீஸுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியுமில்லாமோ. பாரு, அச்சோ மாமா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடுறாதீங்க, நான் சொல்கிறேன். ஆதி, வெயிட் வெயிட், சர்ப்ரைஸ்க்கு ஏதாவது க்ளூ கொடுக்கலாம்ல. பாரு, க்ளூ கொடுக்கல எனக்கு தெரியாது. ஆதி, நீ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கடைசியில் அதை மட்டும் ஏதாவது லூசுத்தனமான விஷயமா இருக்கணும், அப்புறம் இருக்கும் உனக்கு. பாரு, லூசுத்தனமாக ஒன்றும் இருக்காது. நான் சொன்னேன் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க. ஆதி, அப்படியா, சரி சீக்கிரம் சொல்லு. பாரு, அது வந்து மாமா. ஆதி, மறுபடியும் முதல்ல இருந்தா, நீ ஒன்று பண்ணு, ஒரு 1000 தடவை அது வந்து மாமான்னு சொல்லிட்டு நான் போய் வேலையை பார்க்குறேன். பாரு, போங்க மாமா என்னை கிண்டல் பண்ணுறீங்கல்ல. பாரு, பின் என்ன பொண்டாட்டி, அது வந்து மாமா அது வந்து மாமான்னு இப்படி இழுத்துட்ருக்கிறதுக்கு, சீக்கிரம் சொல்கிறது, நான் உண்மையாகவே போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். பாரு, சரி போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஆதி, ஓகே ஃபைனு அவர் வேலையை போய் பார்த்துட்ருக்காரு. பாரு போய் எப்படி ஆதிக்கிட்ட சொல்லலான்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் போகுது. ஆதி மைண்ட் மிஸ், பொண்டாட்டி நம்மக்கிட்ட எப்படி சொல்லலான்னு இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு, அது கண்டிப்பாக ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். சரி, அவகிட்ட போய் மெதுவாக கேட்டு போப்போன்னு ஆதி பாரு கிட்டே போய் உட்கார்றாரு. பாரு என்ன திங்கிங்கில் தான் இருக்கான்.
ஆதி ஓயின்னு பாரு சொல்கிறத தட்டி ரியாலிட்டி கொண்டு வர்றாரு. பாரு சொல்லுங்க மாமா. ஆதி நீ தானே என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்ன, அப்போ நீ தான் சொல்லணும். பாரு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே மாமா. ஆதி என்கிட்ட தானே சொல்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லிக்கோமோ. பாரு கணத்தை கிள்றாரு. பாரு கணத்தை தேய்ச்சிக்கிட்டு இருங்க வர மாமான்னு போய் அவள் ஹேண்ட்பேக் எடுக்கிறான். ஆதி இப்போ எதுக்கு அதை எடுக்கிற, நான் கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்லு. பாரு ஆன்சர் இதில் தான் இருக்குது மாமா, வெயிட் பண்ணுங்க. பாரு கண்ணை மூடுங்க மாமா. ஆதி எதுக்கு பொண்டாட்டி. பாரு சொல்கிற நில மூடுங்க மாமா. ஆதி கண்ணை மூடுறாரு. பாரு ஹேண்ட்பேக்லேருந்து ஏதோ எடுத்து ஆதி கையில் வச்சு ஆதி கையை மூடுறா. பாரு இப்போ கண்ணை திறங்க மாமா. ஆதி கண்ணை திறக்கிறாரு. பாரு இப்போ உங்கள் கையை திறந்து பாருங்க மாமா. ஆதி கையை திறந்து பார்க்குறாரு. அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பாரு பார்க்குறாரு, அவளுக்கும் கண்ணீர் வருது. ஆதி நிஜமாவான் கண்ணாலே கேட்குறாரு. பாருவும் ஆமான்னு கண்ணால் சொல்கிறான். ஆதிக்கு பேச்சு வரல. பாருவை ஹக் பண்ணிவிட்டு அவள் ஃபோர்ட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். ஆதி உன் வயலை சொல்லுமா. பாரு நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க மாமான்னு ஆதி ஃபோர்ட்டில் கிஸ் பண்ணுறா. ஆதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. ஆதி எப்போ கன்ஃபார்ம் பண்ண. பாரு அதுவா மாமா, ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி ஆஃபீஸ் போன பிறகு பாரு ரூமில் இருக்கா. அப்போ பாருக்கு வாமிட் வருது. பாரு போய் வாமிட் பண்ணுறா. அவளுக்கு தலை சுத்தம் இருக்குது. பாரு எதர்ச்சியாக கேளுன்ற பார்த்து ஷாக் ஆகிறா. பாரு மைண்ட் வேஸ் என்னது, 2 மாதம் டேட் தள்ளி போயிருக்கு, நான் எப்படி இது கவனிக்காமல் விட்டேன். அப்போ அவளுக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பார்க்குறா, பாசிட்டிவ்னு வருது. பாருக்கு செம்மையாக சந்தோஷம். அவளுக்கு இப்போவே ஆதியை பார்க்கணும் போல இருக்குது. அவள் அப்போ தான் போர் அடிக்குதுன்னு ஆதிக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறான். வழியில் அவள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறான். டாக்டர் கங்க்ராட்ஸ், நீங்கள் அம்மாவுக்கு போகிறீங்க. பாருக்கு செம்மையாக ஹாப்பி. பாரு தேங்க்யூ டாக்டர். டாக்டர் 2 மந்த்ஸ் ஆகுது, பேபியோட க்ரோத் நல்லா இருக்குது, நான் சில டேப்லெட்ஸ் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.